வணக்கம். இது நேரம் சரியில்லை, ஜோராக சொன்னா தான் வண்டி ஓடும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ஒன்று இன்று ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். அந்த ரகசியத்தை விழித்திருக்கிறவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். சாமி ஆடினாக்கா சந்தோஷம் கிடைக்காது. இன்றைக்கி வந்து தலைப்பு பலம் நம் நலம். நான் சொல்கிற பலம் வந்து ரொம்ப வேறு வித்தியாசமான ஒரு பலம். அதை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம எல்லாம் குடும்பங்கள்லேருந்து வரோம். மிக எளிமையாக உயிர்ப்பை புரிந்து கொள்ள உயிர்ப்பின் பலம் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பிரதிபலிக்கப்பட ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். ஒரு திரைப்படத்தில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டை கரெக்டாக கேட்காட்டி என்ன புரியாது, செகண்டு புரியாது, இன்டர்வலுக்கு மேலே என்ன நடக்குன்னு புரியாது. கரெக்டாக ரெடியா எல்லாரும்? மூணு கேரக்டர், மகன், மனைவி, கணவன். முதல்ல மகன். அந்த பையன் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவன் மனசில் ஒரு பொம்மை பதிஞ்சிருச்சு. ஆனால் குழந்தை பேச தெரியாதுல்ல, அந்த மனசில் பதிஞ்சிருச்சு. அவன் பேசப்போகிற பருவம் வந்த பொழுது அவன் கேட்குறான், அந்த ஒரு கடைக்கு போகும்போது இந்த பொம்மை எனக்கு வேணும்னு கேட்குறேன். அந்த பொம்மையோட சிறப்பு எப்படின்னா, நின்னால் கண் திறக்கும், படுத்தால் கண் மூடிடும். இப்போல்லாம் அது இல்லை, இப்போ டிஜிட்டல் யுகத்துக்கு போயிட்டோம். அப்போது அதை கேட்குறான், அது கொஞ்சம் விலை உயர்ந்த பொம்மை. அப்பா சொல்கிறார், கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து அவன் அந்த பொம்மையை வாங்குகிறான். பொம்மையை வாங்கிட்டு பசங்க பொம்மை வாங்கினா என்ன செய்வான், குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, வாடா வாடா பொம்மை வாங்கியிருக்கேன், இந்த பொம்மை இல்லை நின்னால் சிரிக்கும், இல்லை கண்ணு திறந்துருக்கும், படுத்தால் கண்ணை மூடிடும், அதில் பின்னால் ப்ரெஸ் பண்ணால் சிரிக்கும், நம்ம மண்டையில் அடித்தா அழுகும் சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்து பசங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, இது என்ன பெரிய பொம்மை, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்க பொம்மை, ஏன் உயரத்துக்கு இருக்கும், அது ஹலோ சொன்னால் அது ஹலோ சொல்லும் தெரியுமில, க்ளோஸ் யுவர் ஐஸ்னால் அது தானாக மூடும், அது ரொம்ப அது வந்து டிஜிட்டல் பொம்மை அப்படிங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், இது என்னடா பொம்மை வச்சுருக்கே நீ, அந்த பொம்மை என்னை காலையில் அதுதான் எழுப்பி விடும், கெட் அப் இட்ஸ் டைம் ப்ளீஸ் கெட் அப் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படிலாம் சொல்லும். இப்படி ஒவ்வொருத்தனா வந்து இல்லை, இது குப்பன்ட்டானுங்க. அவன் பெரிய கனவோடு காத்திருந்து வாங்கின பொம்மை எல்லாம் பிட்டை போட்டுட்டு போயிட்டான். நம்ம ஊரில் நிறைய பேர் இதுக்குன்னே இருப்பாங்க, பிட்டை போட்டு போகிறது, அப்படி கொளுத்தி போட்டு குடும்பத்தில் அப்படி போட்டு போயிட்டே இருப்பான். இங்கே பத்தி ஏரியும் தூரத்துலேருந்து கை கொட்டி சிரிப்பான். இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். போயிட்டான் இவன் வீட்டுக்கு, வீட்டுக்கு எல்லோரும் போனோடனே டென்ஷன் ஆகி இப்படி குழந்தை பொம்மையை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஷே, இவ்வளோ குப்பை பொம்மையை இவ்வளோ போட்டு ஆசைப்பட்டு வாங்க, தூக்கி எரிஞ்சான் பாருங்கள், மேலே எங்கேயோ அல்மாரை மேலே போய் விழுந்துருச்சு. இது மகன் கதை, ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது, இந்த அம்மா ஜன்னலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு வீடு விற்பனைக்கு எனக்கு போர்டு கொண்டு குத்துறான், பக்கத்து பிளாட்டு. ஏங்க ஏங்க அது எப்படியாவது கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி பஞ்சு அரிக்கிறான். இவரும் கேட்குறாரு, கடைசியில் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க சுற்றி சுற்றி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை கொடுத்துட்றாரு. உடனே லோனை போட்டு ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. லோனை ரெண்டு பேரும் லோனை போட்டு வீட்டு அந்த அம்மா பாட்டு பார்த்து 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 கட்டுது. கட்டி முடிச்சாச்சு கிரகப்பிரவேசம். உடனே என்ன செய்வாங்க லேடிஸ், சீனை போடணும்ல, எல்லோரும் வாங்க வாங்க, ரத்தல வாக்கு வச்சு அவ்வளோ பேரையும் கூட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு எல்லாம் காட்டுறேன். வர்றவ சும்மா போவாளா, போச்சுட்டா போயிட்டா என்ன, அவ்வளோ அவ்வளோ நல்ல குணமுலாம் மக்களுக்கு வந்தா. எப்படி இருக்கு வீடு? நல்லா இருக்கு, ஆனால் எலவேஷன் சரியில்லை. எலவேஷன்னா முகப்பு. இன்னொருத்தி வந்தா, நல்லா இருக்கு, கிச்சன் வந்து எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்ட்டான். இன்னொருத்தி வந்து, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எங்கள் பாத்ரூம் மாதிரி வராது, ஏன்னா நான் இட்டாலியன் மார்பிள் போட்டிருக்கோம், ஜெர்மன் ஷவர் வச்சுருக்கோம் அப்படின்ட்டா. இன்னொருத்தி வந்து பார்த்துட்டு, பெட்ரூம் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் போகிறோம் பெட்ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொருத்தி வந்துட்டு, சுற்றி சுற்றி நாங்கள் சுவிட்சு வச்சுருக்கோம். அப்புறம் ஒருத்தி வந்து, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் லைட் எரியும் உள்ளே நுழைஞ்ச உடனே. இன்னொருத்தி வந்து, ஆட்டோ லாக்கு, நாங்கள் வந்து பயோமெட்ரிக் லாக் வச்சுருக்கோம், நாங்கள் கண்ணை கொண்டு வந்து இடி ஆட்டினாலே கதவை திறந்துடும்னா. ஒருத்தி கையை வச்சு அமுக்கினாலே கதவு, சீனை ஆள் ஆளுக்கு சீனை போட்டு இவன் வந்துடா. வந்துட்டு இப்படி வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான். இதே வீட்டை கட்டும் பொழுது படிப்படியாக கட்டி எழும்பொழுது பார்த்து பார்த்து ரசித்தா, இப்போ பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், வீட்டை கூட்டுக்காரனை கூப்பிட்டு, ஏங்க
இந்த வீட்டுக்கு நம்ம குடி போக வேண்டாம், வாடகை கூட்டிருக்குங்கிறான். அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டேன், ஏய் சும்மா கிடந்தவன உசு பேத்தி இங்கே வாங்கு இங்கே வாங்குன்னேன், நான் மெட்ராஸில் பிளாட் வாங்கி போட்டால் நல்லா அப்ரிஷியேட் ஆகும், நிறையா விற்கலாம், விலை பல அதிகமான விலைக்கு விற்கலாம் நினச்சி நீ இங்கே இப்படி பண்ணி போட்டியோன்னு, வேண்டான்னா வேண்டாம் வாடகை கொடுங்கன்ட்டா. இவனும் அந்த வேலை வாடகை கூப்பிட்டான். அப்புறம் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷன் நடந்த உடனே அது அங்கே எம்டி என்ன சொல்கிறாரு, எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்களே டிசைட் பண்ணால் குழந்தைங்களாம் வந்தால் கச்சமிச்சான் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வாங்க, எல்லோரும் ஒருவரை அறிந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், கம்பெனி டெவலப் ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க யாரும் இவங்க இந்த அம்மாவும் இவர் எப்படின்னாக்கா சொந்தக்காரங்க, ஒரே ஊருக்காரங்க, கொஞ்சம் லவ்ஸ் பண்ணி கட்டினவங்க, முறை தான், அதில் வேறு கொஞ்சம் லவ்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அந்யோன்யமானவங்க. சரிண்டு போயிட்டாங்க. போன உடனே இந்த அம்மா கிராமத்தில் வளர்ந்தது, கொஞ்சம் படித்து வேலை செய்கிறதா, ஆனால் இதெல்லாம் இந்த கொஞ்சம் பஞ்சாங்கன்னு சொல்லுவோம்ல அந்த டைப்பு, கொஞ்சம் பட்டிக்காடுன்னு சொல்கிற மாதிரி பஞ்சாங்கன் டைப், பழைய டைப். அங்கே போனோடனே ஆஃபீஸில் ஹாய் ஹவ் ஆர் யூ, ப்ளீஸ் டு மீட் யூ, திஸ் இஸ் மை வைஃப், ஹாய் அப்படின்னு ஆளால் கையாக கொடுக்குறான், சில பேர் ஹக் பண்ணுறான். இந்த அம்மா இப்படியே நிற்கிது, யார் வந்தாலும் இப்படியே நிற்கிது, ஐயோ ஐயோ இவனுக்கு என்ன இன்ன வரத்தை வரான்னு இப்படியே நிற்கிது. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு வந்து மறுநாள் இவன் ஆஃபீஸுக்கு போகிறான். இவன் கொலீக்ஸ்லாம் சொல்கிறான், என்ன உன் ஒய்ஃபு சரியான பட்டிக்கடை இருக்க மாட்டேங்குது, இன்னொருத்தர் கை கூட கொடுக்க மாட்டேங்குது, என்னம்மாச்சு எப்படி வீட்டில், ஐயோ இது அப்படின்னு எல்லாம் வர வர விட்டப்படுறான். நீ நல்லா கெத்தாக இருக்க, உங்கள் ஒய்ஃப் உனக்கு மேட்ச் இல்லையாங்கிறான். ஒருத்தன் கொழுப்பு பாருங்க அவனுக்கு, குடும்பத்தில் பாம்பு வைக்கிறானுங்க. இன்னொருத்தவன் சொல்கிறான், நீ நல்லா ஃபேராக இருக்க, உங்கள் அம்மா உங்கள் வீட்டம்மா டார்க்பா அப்படின்ட்டான். இப்படியே எல்லாம் விட்ட போட்டானுங்க. இவன் திரும்பி வந்த உடனே எப்பவும் போல் அந்தம்மா வாங்க அத்தான் வாங்க, அத்தானா தொத்தானா தோரமா நெல்லடி அப்படின்ட்டான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் என்னன்னு தெரில, இவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். முகர கட்டையை பாரு, தாரு உன்னை கட்டுன்னு பாரு, எனக்கு நீ மேட்ச் ஆகலடி அப்படி இப்படி. இவனுக்கு ஒன்றும் புரியல, கேட்டோன்னே சொல்கிறான், எனக்கு இப்போ தான் தெரியுது கம்பெனியில் எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி முகர கட்டையும் மேட்ச் இல்லாத, எனக்கு ஈடு இணை இல்லாத, ஃபேராக இல்லாத, நாகரிகம் தெரியாத ஒரு பஞ்சாங்கத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், அந்த அம்மா அப்படியே ஒட்டடை அடிச்சிட்ருக்கு, ஒட்டடை அடிச்சிருக்கும்போது டபார் அந்த பொம்மை கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா சொல்லுது, டேய் ஆசைப்பட்டு வாங்கினியடா பொம்மை அப்படிங்கிறது. பையன் பொம்மை எடுத்தான், தொடச்சான், இப்படியே பார்த்தான், பொம்மை நல்லா தான் இருக்கு, நல்ல பொம்மை தான், நானாக ஆசைப்பட்டு விரும்பி விரும்பி வாங்கின பொம்மை தான். நான் என்ன விரும்பினேன், இந்த பொம்மை பார்த்தா கண்ணை திறக்கணும், படுத்தா கண்ணை மூடணும், பின்னால் கை வச்சா சிரிக்கணும், அதைத்தானே நான் விரும்பினேன், அதுதானே கிடச்சிச்சு. அப்புறம் ஏன் நான் தூக்கி எறிஞ்சேன், யோசித்து பார்த்தான், போகிற வர பயலுக சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு நானே விரும்பின பொம்மையை தூக்கி எறிஞ்சினேன்னு சொல்லி அந்த பொம்மையை எடுத்து அப்படி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தான். இந்த அம்மா பார்த்தா, என்னப்பாண்ண, இல்லைம்மா சாரிம்மா, இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பொம்மை இப்படி ஆகிப்போச்சு, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குமா, பரவாயில்ல கண்ணு, இதில் என்ன இருக்குது, நீயா ஆசைப்பட்ட, நீயா போட்ட, இப்போ நீயே எடுத்து வச்சுட்ட, சந்தோஷமாக இருக்கில்ல, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு, வெரி குட். பேசிக்கிட்டே இருந்து அப்படி ஜன்னலுக்கு போனால் வீட்டை பார்த்தா, வீட்டை பார்த்த உடனே முத்தம் நல்லா தானே இருக்கு. அப்படி உள்ளே பார்த்தா வாசல் நிலை, எத்தனை இடத்துக்கு போய் பார்த்து மாடல் பார்த்து வாங்கினேன் வாசல் நிலை. அப்படியே சைடை பார்த்தா பெட்ரூமுக்கு என்ன குறை. அப்படியே நடந்து போய் அந்த வீட்டில் நல்லா இருக்கீங்களா, என்னம்மா வராதவங்க வந்திருக்கீங்க சும்மாதான்னு சொல்லி பேச்சை காட்டி அப்படியே உள்ளே போய் பாத்ரூமை பார்க்குறா, கிச்சனை பார்க்குறா, மேலே பார்க்குறா, கீழே பார்க்குறா. அவளுக்கு ஐயோ விரும்பி விரும்பி கட்டினதாச்சே, செதுக்கி செதுக்கி பார்த்ததாச்சே, ரசித்து ரசித்து ருசிச்சு ருசிச்சு கட்டினதாச்சே அப்படின்னு திரும்பி வரா. திரும்பி வந்துட்டு பையன்கிட்ட சொல்கிறா, பாடுறா நம்ம அம்மா வந்து தப்பு பண்ணிட்டேன் கண்ணு, இவ்வளோ தூரத்துக்கு அருமையான ஒரு வீட்டை கட்டிவிட்டு போகிற வர புறம்போக்கு சொல்கிறத கேட்டு இப்படி ஆகிப்போச்சேன்றா. வீட்டுக்காரர் உள்ளே வர்றார், என்னங்க சாரிங்க, இது பேச்சே இல்லை, மூணு பேர்ட்டி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, சாரிங்க என்னன்னு, இல்லை நான் வேண்டி வேண்டி கேட்க கேட்க நீ கஷ்டப்பட்டு காசை புரட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும், போகிற வர்றவங்க பேச்சை கேட்டு இப்படி ஆகி போச்சுங்க, பரவாயில்ல கண்ணு அதனால் என்னன்னு சொல்லிட்டு விட்டார். இந்த அம்மா போய் ஜன்னல் பக்கத்தில் வீட்டை பார்த்துக்கிட்டு இவருடைய சட்டையை எடுத்து தைக்கிது, நல்ல சட்டை, அங்கே கொஞ்சம் அந்த பாக்கெட் விட்டுருக்கு, பேண்ட்ஸில் ஒரு சின்ன ஸ்டிச் விட்டுருக்கு, அதை அப்படி தைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இமேஜின் பண்ணிக்கங்க, வெளியே இருந்து லைட் அடிக்குது, அந்த அம்மா முகத்தில் அடிக்குது. இவர் இப்படி பார்க்குறார், நல்லா தானே இருக்கா, நல்லா தானே இருக்கா, லட்சணமாக தானே இருக்கா, கருப்பாவாக இருக்கா, கலையாக தானே இருக்கா,
சும்மா கிடந்தவளை போய் ஜொல்லு விட்டு ஜொல்லு விட்டு தானே நம்ம லவ்ஸ் பண்ணோம். கல்யாணம் பண்ணி ஒரு குறை வச்சாளா? என்னை நல்லா கவனிச்சா, பிள்ளையை நல்லா கவனிச்சா, அவளை காரி துப்பி கூட நல்லா தானே கவனிச்சா, தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு அப்படியே போகிறான். பக்கத்தில் போய் சாரிம்மா அப்படிங்கிறான். என்னங்க நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, இல்லை தப்பு பண்ணிட்டேன், சிறப்பால் அடிக்கணும் என் புத்தியை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படியே பிடிச்சான். அப்படி கட்டி அணைத்து சாரிம்மான்ட்டு அழுகிறான் அவன். அவளும் அழுகிறாள். பையன் ஓடி வந்து கையோட பொம்மையோட வந்து மூணு பேரும் அழுகிறாங்க. எப்படி இருந்த குடும்பம் எப்படியோ ஆகி இப்போ எப்படி இருக்கு, இதுதான் விஷயம். உயிர்ப்புங்கிறது இதுதான். கடவுளுங்க எவ்வளோ அழகாக மனுஷனை படைச்ச, செதுக்கி 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 மண்ணை எடுத்து பிசைஞ்சு உருட்டி பெரட்டி அப்படியே சூப்பர் உயிர் மூச்சை ஊதி மனுஷனை உண்டாக்கி தனிமையாக இருக்கக்கூடான்னு சொல்லி அப்படியே எடுத்து விழாவை எடுத்து ஊதி இந்த மாதிரி பெண்கள் படைச்சு இவ்வளோ அழகாக இருந்த. கிடந்தானா சும்மா, கிடந்தாளா சும்மா, என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். போச்சா எல்லாம், உனக்கு என்ன அறிவு கட்டத்தனம் தானே, அறியாமை தானே, முட்டாள்தனம் தானே. கடவுளை விட மெர்சி எவனாவது இருக்குமா? புத்தி பேதலிச்சு போச்சே ஆதி பெற்றோனே. என்ன அது, அது சரியாக வந்து பிறந்தது ரெண்டு உருப்பிடுமா? இது ரெண்டும் கடவுளை நம்பி உருப்படியாக இருந்தால் தானே ரெண்டும் உருப்பிடுமா? ஒன்றை கொன்று இன்னொன்று கொன்று போச்சா? காயின்னு ஆபேலு கதை நமக்கு தெரியும். இதுங்க சந்ததி எப்படி உருப்பிடும்? இதுதான் மீட்பின் வரலாறு. படித்தங்கமே 7:5:5 எல்லாம் என்ன சொல்லுதுங்கிறீங்க? இதைத்தான் சொல்லுது. எப்பா எவ்வளோ அழகாக அற்புதமாக மாணிக்க மணிமகடமாக என் சாயலில் உன்னை படைத்தேன், உள்ளங்கையில் தாங்குறேனே, சிங்கார தோப்பில் வச்சேனே, என்ன குறைய வச்சேன், எந்த குறையும் வைக்கலைங்கிறதுக்காகவா நீ இப்படி சிரித்து போனேன்? இதுதான் வரலாறு. அடிமை, நீ சரியாக யோசிக்கலை, அறியாமையில் கிடந்தால் சொன்ன பேச்சு கேட்கலைன்னா அடிமையை தான் போவேன். எகிப்திய அடிமைத்தலை, பாரவோனின் அடிமைத்தலை, மனசு கேட்கலை, மனசு கேட்கலை கடவுளுக்கு பாவம். ஒவ்வொருத்தராக அனுப்பி அதுதான் வரலாறு, மீட்பின் வரலாறு. மோயிசன் வராரு, கடலை திறக்கிறாரு, காப்பாற்றுறாரு வரிசையாக. கடைசியில் என்ன சொல்லுது? இதோ கல்லான இதயம் கொண்டாய், ஏ இஸ்ராயலே கேள், நீ பரத்தையாணி போனாயே, வாழ்வுள்ள கடவுளை விட்டு ஓடோடி போனாயே, ஏ வா வருந்தி வா திருந்தி வா. இது எத்தனை பேரை அனுப்புறது? கடைசியில் புதிய இதயத்தை தரேன், புதிய கல்லானா இதயத்தை தூக்கி ஏறி புத்தி பேதலிச்சு கிடக்காத கண்ணை திறந்து பார். இதான மீட்பின் வரலாறு. இயேசுவோடு இருந்த சீடர்கள் வரை அதுதான், அதே ஒரே விஷயம்தான். அறியாமை தான் மக்களே, பிரியமானவர்களே, நம்மை இறப்பு என்பது என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் டெத்? டெத் இஸ் சம்திங் தட் யூ சூஸ். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், அதில் என்ன சொல்கிறான், மரணம் என்பது நீ தேர்ந்தெடுப்பதுங்கிறான். எப்படிங்க மரணம் என்பது நீ தேர்ந்தெடு? டெத் இஸ் அ டெசிஷன்கிறான். ஆடி போயிட்டேன் நான், நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்தேன், உண்மைதான். டெத் இஸ் அ டெசிஷன், வி டிசைட் டு டை. வாட் இஸ் ரிசரக்ஷன்? ரிசரக்ஷன் இஸ் ஆல்சோ அ டெசிஷன். உயிர்ப்பு என்பதும் உன் கையில் இருக்கிறது. நம் பலம் நமது நலம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன பலம் நமக்கெல்லாம் இந்த உலகம் பலம்னு என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? நான் சொல்கிறேன், வாட்டை சட்டமாக இருந்து ஏ என்ன மூக்கில் குத்தணும்னா கொடகுடன் ரத்தம் வந்துடும். இதுதான் பலம், உடல் பலம். அதானே சின்ன குழந்தைங்களே பார்க்கலாம், இந்த பையன் ரொம்ப பெருசாக இருந்தானா, இங்கே எல்கேஜியில் எல்லாத்தையும் அரட்டி வச்சுருக்கோம். அடுத்தது பணபலம், ஏ என்ன உன்னையும் வாங்குவேன், உங்கள் அப்பனையும் வாங்குவேன், உங்கள் ஊரையும் வாங்குவேன். பணம்பலம், அவன்தான் பலசாலி. அடுத்து அதிகாரம், என்ன தெரியுமில, ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சி, அம்பேல் ஆகிடுவேன் நீ. பணபலம், அதிகாரம், எங்கேருந்து வரேன் தெரியுமில, எம்என்சி கம்பெனி, கம்பெனி ரன் பண்ணுறேன், எனக்கு பேர் 10,000 பேர் இருக்கான், தொலைச்சி போடுவேன். என்ன ஜாதி தெரியுமில, பட தரலாம் அறா கம்ப அதிரம் இல்லைங்கிறான். இப்படி பலம் என்பது இந்த சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, என்கிட்ட இருக்கிறது உன்னை அழிப்பதற்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. உடல் பலம், அறிவு, அறிவாளி, அவன்கிட்ட ஜாக்கிரதைப்பா, அறிவாளி அழிச்சிருமான், ஏ அவன் கிரிமினலு, ஜாக்கிரதையார், அது குடும்பம் மோசமான குடும்பம், ஏமாத்து குடும்பம்.
உனக்கு அறிவு ஆற்றல் பலம் என்பது எதுக்குன்னு இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்குறன்னா, அழிக்கிறதுக்கு. அழிப்பவன் தான் பலசாலி. இந்த உலகம் தப்பாக சொல்லி கொடுத்துக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், வாழெடுத்தவன் வாழால் மடிவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நம்புறது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பலம், இயேசு கற்பிப்பது என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் அதுதான் உன் பலம். அடுத்தவர்கள் உன்னை குறை சொல்லுகிற பொழுது பகைவர்களை மன்னி, அதுதான் பலம். கேட்கறதுக்கு கேவலமா இருக்கும், அதுதான் பலம். உங்களை இயேசுவார்கள், பேசுவார்கள், நீதியின் நிமித்தம் துன்புறுத்துவார்கள், அவர்களுக்காக ஜெபி, அதுதான் பலம். பவுலடிகள் அழகா சொல்வார், பலத்தில் என் பலகீனத்தில் என் பலத்தை காண்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலகீனத்தில் என் பலத்தை காண்கிறேன்னா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்க. பலத்தில் என் பலத்தை காண்கிறேன், ஓகே. பலகீனத்தில் என் பலத்தை காண்கிறேன்னா பெரிய விஷயங்க, சாதாரணம் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்குவோம், 7 அடி இருக்கிற ஒரு ஆள் எடுத்துக்குவோம், ஒரு 4 அடி இருக்கிறவன், இவர் வத்தலும் தொத்தலுமா இருக்கான்னு வச்சுக்குவான், ஃபுல் தண்ணியில் இருக்கான். இவன் வந்து எப்போ 7 அடி இருக்கவனை பார்த்து, ஏ என்ன ஒண்டிக்கு வண்டி வரையான்றான்னு வச்சுக்குவோம். அடி போய் 4 அடி அடிச்சிட்றான். சுற்றி இருக்கவங்க என்ன செய்வாங்க? ஆள் வாட்ட சட்டமாக வளர்ந்துருக்கான், ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு செத்து போயிடும், சும்மா நிற்கிறான் என்ன. ஆனால் 7 அடி இருக்கிறவன் பலம் உள்ளவன், உலகம் பார்த்து சொல்லுது நீ பலசாலியானாக்கா 4 அடி இருக்கணும், 1 அடின்னு சொல்லுது, கரெக்டா? ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எப்படி பார்க்கணும்னா, பவுலடிகளார் சொல்கிறது, இயேசுவை புரிந்து கொண்ட பவுலடிகளார் சொல்கிறபடி எப்படி பார்க்கணும்னா, 7 அடி உள்ளவன் என்ன நினைக்கணும்னா, நான் ஓங்கி ஊதுனாலே செத்து போயிடுவான், ஒரு விரலால் அப்படி மூக்கு தட்டினா அவன் செத்து போயிடுவான். ஆனால் என் பலம் என்ன தெரியுமா? அவனை அழிப்பதற்காக பலம் எனக்கு இருந்தும் அவனை ஒன்றும் செய்யாமல் விடுவதுதான் பலம். புரியுதா? புரியுதா புரியலையா? புரிஞ்சா புரிஞ்சுன்னு சொல்லுங்க. ஆனால் உங்களை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? கேனப்பய கிறுக்கச்சின்னு சொல்லும், கரெக்டா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. நீ எந்த பலம் உள்ளவளாக இருந்தாலும் சரி, அந்த பலத்தை வைத்து ஒருவனை அழிக்க வேண்டும் என்று உலகம் சொல்லும், அழிக்காட்டி உன்னை முட்டாள் சொல்லும். ஆனால் அழிக்க பலம் இருந்து நீ அழிக்காம விட்டீன்னா நீ கிறிஸ்தவன். சிம்பிள், உயிர்த்திட்ட. You are alive and active that they may have life in abundance. அவர்கள் நிறைவாழ்வு பெறவே நான் வந்தேன். என்ன பண்ணார் இவர் நிறைவாழ்வு பெற? அவர் தன்னை கையளித்தார். That's the secret of Christian life. சீக்ரெட்டுங்க இது, எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. பிறர் வாழ்வதற்காக நீ பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள், சகித்துக்கொள், அமைதியாயிரு, அதுதான் ஸ்ட்ரென்த். சுருக்க சொல்லணும், நீங்க எதுவெல்லாம் உங்கள் பலம் நினைக்கிறீங்களோ அதை அழிவுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது தான் உங்கள் பலம். அப்பொழுதுதான் உங்கள் உள்ளம் நலம். பெரிய விஷயம் இது, நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கைப்பற்றி சொல்ல முடியுமா, மகிழ்ச்சியாக இருக்கேன். நேற்று சொன்னேன், முந்தானது சொன்னேன், நல்லா இருக்கீங்களான்ட்டு. அதெல்லாம் தாண்டிட்டோம். இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யூ ஆர் நாட் ஹாப்பி. ஏன் ஹாப்பின்னு கேளுங்க, உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை. இன்னொரு சொல்லுங்க, என் ஒய்ஃப் வந்தாலுங்க அன்னிலேருந்தே என் சந்தோஷம் போயிடுச்சுங்க. சிம்மதியாக இருந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும், இந்த தருதில் இங்கே 3 பிறந்துச்சு பாருங்க, போச்சு எல்லாம். நல்லா இருந்தேங்க, இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தேன், போச்சு. நல்லா இருந்தேங்க, இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன் பாருங்க, ஷூ போச்சு எல்லாம். நல்லா இருந்தேங்க, என்னைக்கு வாத்தியாராக போனோம்னோ அன்னைக்கே போச்சு. நல்லா இருந்தேங்க இந்த கம்பெனியில், நல்லா இருந்தேங்க இந்த தெருவுக்கு வந்தேன், நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன் இந்த பங்குக்கு என்னைக்கு வந்தனோ, நல்லா இருந்தேன். எல்லாரும் ஒரு கதை வச்சுருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பலகீனத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். பிறருடைய பலகீனத்தை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். பிறரை குறை சொல்வதைத்தான் உங்கள் பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பலம், உண்மையான பலம் என்பது என்ன? உன் குறையை ஏற்றுக்கொள்வது. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆமாவா இல்லையா? கஷ்டம். பிரியமானவர்களே, சுருக்கமாக முடிச்சிடுறேன். வாழ்க்கை ஒரு முறை தான், 2 முறை 3 முறையெல்லாம் கிடையாது.
நம்ம வந்து ரெண்டாவது பிறவி மூணாவது பிறவியில் நம்பிக்கை நம்ம நம்பலை, நான் நம்பலை, நீங்கள் நம்பர் நம்பி கெட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நம்பலை. ஒரே ஒரு வாழ்க்கை தான் கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் கிறிஸ்தவன்னா 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி ஆர் யூ ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். திடீர்னு தொழிலெலாம் நச்சு போச்சு, அப்படியே உட்காந்துருக்கான், எல்லாம் போச்சாமே. எல்லாம் போனால் என்னையா, வரும் வரும், வராது வரும், வராதே கிடையாது, வரும். அவன் தான் கிறிஸ்தவன். என்னங்க எல்லா டாக்டரும் கைவிட்டாராமே, எல்லா டாக்டரும் கைவிட்டா என்னையா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேலே என் டாக்டர் இருக்காரு, அவர் கை கொடுப்பாரு, அவர் கை கொடுக்காட்டியோ அவர் என்னை கூப்பிட்டுக்குவாரியா, என்னைய சும்மா போயா. அவன் தான் கிறிஸ்தவன், அவனுக்கு மரணம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க, காசு பணம் சொத்து சொகம் உறவு பிரிவு எதுவும் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை பழகிக்கங்க. உயிர்த்திட்டீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை உட்காந்து ராத்திரி முக்க முக்க உட்காந்துட்டு கொண்டாடுறதில்ல உயிர்ப்பு, அது எல்லாரும் செய்யலாம். வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவது உயிர்ப்பே கிடையாது, சும்மா சடங்கு. உண்மையான உயிர்ப்புனா தெரியுமா, ஒருத்தன் வந்து உசு பேத்துறான், நீங்கள் 7-8 இருக்க அப்படின்னு மனசு சொல்லும், கொள்ளலாம் அவனே, கொல்ல மாட்டேன்னு. ஒருத்தர் வந்து டென்ஷன் பண்ணுறவங்க வாயில் 4 வார்த்தையை வாங்கணும், சொல்ல மாட்டேனே, பேச மாட்டேனே. அது உறவோ குடும்பமோ துறவோ எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்கும் சேம் பிரின்சிபல் தான். சாமியாரோ சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க, முக்காடு போட்டவங்க முக்காடு போடாதவங்களாம் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே தான். யார் வந்து நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தோற்று போக செய்யணும், அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ உலகம் பார்த்து எதுவெல்லாம் உங்கள் பலகீனம் என்று சொல்லுகிறதோ அதுதான் உங்கள் பலம். உலகம் எதையெல்லாம் பார்த்து உங்கள் பலம், எந்திரிச்சு நில்லு, உடவை போட்டு பார்த்துருமா, ஹேய் அமைதியா இரு, அதுதான் உன் பலகீனம். நலமா இருக்கணுமா, நெஞ்சில நிம்மதி வேணுமா, மனசுல சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் வேண்டும் என்றால் நாம் எல்லாருக்காகவும் எப்போதும் எதையும் இழக்க தயாராக இருக்கணும். சுருங்க சொல்றேன், நம்மை சுற்றி நடக்கிற எதுவும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ மழை வர முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. திடீர் நிலம் நடக்கும் புலந்துக்கலாம், நீங்கள் நிறுத்த முடியாது. என் பிள்ளை நான் சொன்ன கோட்டை போட்ட கோட்டை தாண்டாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அது ஏற்கனவே 1000 தடவை தாண்டியிருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் ஐயோ பத்திரமாத்து தங்கம், ஐயோ அம்மா உனக்கு தெரியாது அது பெரிய லோட் பார்ட்டி, யாரும் யார் கண்ட்ரோல்லையும் வைக்க முடியாதுங்க, 24 மணி நேரம் கண்ணில் விளக்கணும் இது முடியாது. எதுவுமே நமது கட்டுப்பாட்டில் இல்லை, இயற்கையும் இல்லை, செயற்கையும் இல்லை, மனிதர்களும் இல்லை, மரபுகளும் இல்லை, கொள்கைகளும் இல்லை, கோட்டுப்பாடுகளும் இல்லை, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போ நமது உயிர்ப்பு என்பது என்னன்னா, நம்மை சுற்றி எது நடந்தாலும் உள்ளத்துக்கு உள்ளே உயிர்த்த இயேசு இருப்பது உண்மை என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் ஒருபோதும் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். அதான் பவுல் அழகார் சொல்வார், பசியோ தாகமோ வேத கலாபனையோ அடியோ இடியோ வெடியோ எது வந்தாலும் என்ன செய்ய முடியாது, என்னைய மாற்ற முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஃபாதர் என்ன வேணால் செஞ்சு பாருங்கள், நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச மிக சிலர் தான் அப்படி இருக்காங்க, ஒருத்தர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார், என்ன சொன்னாலும் நல்லது அப்படிங்களா, நல்லது நல்லதுன்னு. என்னங்க எதுக்குது நல்லதுங்க? ஃபாதர் கடவுள் நல்லவர், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லதுன்னு சொன்னதா ஃபார் நல்லா இருக்கணும். அவர் ஃபிலாசபி படிக்கலை, தியாலஜி படிக்கலை, ஒரு சுக்கும் படிக்கலை, அவர் சந்தோஷமாக இருக்கார். மிகச்சிலரைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சிரிப்பாக வருது எனக்கு, ஏன் எதுக்காக இவ்வளோ கோவப்படணும், ஏன் டென்ஷன் ஆகணும், ஏன் தேவையில்லாமல் வார்த்தை விடணும். ரொம்ப ஆச்சரியம், வயசான தம்பதியை 60வது திருமண விழாவை கொண்டாடுறாங்க, எல்லாரும் அவங்கள பற்றி நல்லா சொன்னாங்க, 6 பிள்ளைங்கங்க, அருமையான குடும்பங்க. நான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு தனியாக போய் கேட்டேன், உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன, எல்லாரும் உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறாங்களே தாத்தா பாட்டின்னு. தாத்தா பாட்டியை பார்த்து நீயே சொல்லுனார், ஆடி போயிட்டேன். பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா, சாமி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சாமி,
சும்மா இருந்தால் போதும் சாமி. ஐயோ ஐயோ, புரியுதா உங்களுக்கு? சும்மா இருந்தால் போதும் சாமி. நான் புரியலையே அண்ணே, புரியலையே சாமி, நீங்கள் சொல்லுங்கண்ணார். ஒன்று அவர் சொன்னார், ஃபாதர் நான் ரொம்ப கோவக்காரன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன். அப்போ இவ இல்லை, அவன் பாட்டில் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சாமி என்ன ஆச்சு உங்களுக்கு, எவ்வளோ நேரம் கோவப்படுறது சாமி? 5 நிமிஷம் 10 நிமிஷம் நானும் கோவப்பட்டுகிட்டே இருப்பேன் சாமி. அவள் பாட்டில் இருப்பாள் சாமி. அப்புறம் நானே அப்படியே அமைங்கிருவேன் சாமி. அப்படியே கோபம் போயிடுச்சு சாமி. அந்த மாவட்ட கேட்டேன், உண்மையான்னு? ஆமாம், கோவப்படும்போது நானும் கோவப்பட்டேன்னா சண்டை தான் வரும். அவர் கோவப்படுறாருன்னா 1000 காரியம் இருக்குது சாமி. ஆம்பளை வெளியில் போகிறாரு, வேலைக்கு போகிற இடத்துல விதருவில் இவனோ ஏதோ பண்ணுவான். அவர் எங்கே போய் கோவப்படுவார்? என்கிட்ட தானே சாமி கோவப்பட முடியும். மவனை இவதாமா கிறிஸ்தவ, 80 வருஷம் வாழ்க்கை, ஊர் உலகமெல்லாம் ஒரு குறை இல்லாத அப்பழுக்கின்ற தம்பதின்னு சொல்லுது. அதில் வார்த்தை கிறிஸ்தவம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் புழுகு அண்ட புழுகு கையை நல்லா பிடிச்சிக்கிட்டு, அப்போ 20 வயசு 24 வயசில் கையை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் 1 மாதம் 10 நாள் 20 நாள் பூ நாய, நீ கிடையாது நான் கிடையாது, டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு நீ கோயிலில் போய் தாலி கட்டுற, அதுக்கு இறை வார்த்தை திருப்பலி தேவாலயம் தேவையா? இந்த அம்மா சொல்லுது அதுதான் வாழ்க்கை. வேறு எங்கே போவார் சாமி? அமைதியாக இருப்பேன். அப்போ உங்களுக்கு இவர் சொல்கிறார், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது சாமி, வெளி உலகமே தெரியாது, சமைப்பா வைப்பா துடைப்பா ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நான் பார்த்துக்குவேன். எவ்வளோ இதை விட சொல்ல முடியாது. நான் டெல்லியில் இருந்த பொழுது, படித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பெரிய ஞானி ஒருவர் வருகிறார், இமயமலையிலிருந்து வருகிறான்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் பார்க்க விரும்புகிறேன்னு. ஒன்று அந்த நண்பர் சொன்னார், அவர் யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொன்னார். அப்புறம் எதுக்கே என்கிட்ட சொன்னேன்னு, லூஸ் தானே, அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்னு. இல்லை நீங்கள் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு கத்தோலிக்க குருவானவர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, திசை ஜெரின்னு சொல்லியான்னு. அவர் ஒரு மாதிரி பார்த்தார், சொல்லு சும்மா கிடந்தாலும் நான், நீ தானே என்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு 6 மாதம் கழிச்சு, ஃபாதர் அந்த குருஜி உங்களை பார்க்கணுங்கிறாருனார். நேராக போனேன், பிதாவாகிய சர்வேஸ்வரன் மாதிரி இருந்தார். ஃபுல்லாக முடி வெள்ளை வெள்ளேன்னு, முடி வெள்ளை தாடி, கண்ணெல்லாம் ப்ளூவாக இருக்குது, வெள்ளை சக்கச்சவேன்னு இருக்கார். பார்த்தாலே ஒரு தெய்வீகம். நான் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். என்ன கேட்டேன்னா, வாழ்க்கைனா என்ன, இம்மை மறுமைனா என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அனதர் ரெல்ம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், நம்ம எல்லாம் கடந்து என்ன நடந்து, பெரிய பெரிய கேள்வியை கேட்குறேன். அவர் அப்படியே உட்காந்து இங்கிலீஷில் ஆரம்பித்தேன். அவர் இங்கிலீஷ் தெரியல பிறகு ஹிந்தியில் சொன்னேன், நானே புரோக்கன் ஹிந்தி, ஹிந்தியில் சொன்னேன். தொன்மையான மொழி, கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி வளர்ந்த மூத்த தமிழ் சொல்லி தமிழில் சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். 3/4 மணி நேரங்க தொண்டை தண்ணி போ, நானும் கேட்டேன். அப்புறம் அப்படியே மெதுவாக இருந்துச்சு, 4 ஸ்டெப்பு போயிட்டு திரும்பி என்னை பார்த்து சொன்னார், ஜஸ்ட் டூ நத்திங்னார். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் டூ நத்திங் அப்படின்னா என்ன தெரியுமில, சும்மா இருன்னு சொல்லிட்டார். தமிழில் சொல்கிறதா இருந்தால் சும்மா இருன்னு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ டிட் அ ரிசர்ச், சும்மா இருக்கிறதுனா என்னன்னு படித்து பார்த்தேங்க, நிறைய புத்தகங்களை படித்து பார்த்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, சும்மா இருக்கிறது என்றால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இயேசு அதைத்தான் செஞ்சார், வாழ்ந்து காட்டினார். நம்மை சுற்றி நடக்கிறவர்கள் எது எதை சொன்னாலும் அப்படியே இருக்கணும். சலனம் இல்லாத நதி போல் வேண்டும் வாழ்க்கை. வானத்திலிருந்து மழை பொழியும், ஓசையோடு வரும், தரையில் விடும் புழுதி அடங்கும் நிறமாகும் நீர், அது ஓடையாக ஓடும், சலசலக்கும், அருவியாக விடும், ஓசை எழுப்பும். ஆனால் ஆழமான நதியாக போகிற பொழுது சலனமில்லாத நதி போல் போகும். சலனமில்லாத நதி போல் வேண்டும் வாழ்க்கை. அந்த நதியிலே எல்லாம் இருக்கும், மீன் இருக்கும், முதலை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் சலனமே இருக்காது. வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சலனமில்லாத நதி போல் வேண்டும் வாழ்க்கை. அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. சச்சித் ஆனந்தம் பிரம்மன் சொல்லுது இந்தியன் ஃபிலாசபி. அப்படின்னா அது ஒரே வார்த்தையில் சொல்லணும், சந்தோஷமாக இருக்கிறவன் தான் கடவுள். சந்தோஷமாக இருக்கிறவன் மனதில் தான் கடவுள் இருப்பார். நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் கடவுள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லை. நம்மை சுற்றி எதுவும் நடக்கும், நமது கட்டுப்பாட்டில் இல்லை. யார் வந்தாலும், யார் போனாலும், எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எது நிகழ்ந்தாலும்,
உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி அழியாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்றார். பரிசுத்தாவி உங்களுக்குள் இருக்கிறார். எல்லாமல்ல இறைவனின் பிரசன்னம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இடைவிடாமல் உயிர்த்து கொண்டிருக்கிறீர்கள். மரணம் உங்களை தழுவாது. மரணம் உங்களை தழுவாது. உலகம் இவர் செத்து போய்விட்டார் என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ளிருந்த கடவுள், உடலுக்குள்ளிருந்த கடவுள் உடன் நீங்கள் சென்று விட்டீர்கள். விடுதலையாகி உடல் இந்த கூட்டுக்குள்ளிருந்து நீங்கள் விடுதலையாகி தொடர்ந்து ஆனந்தமாக இருந்தீர்கள். இறைவனோடு பரமானந்தமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்கள் பலம், உலகம் உங்கள் பல, உங்களை பார்த்து சொல்லுகின்ற பலம் உங்கள் பலகீனம். உலகம் உங்களை பார்த்து சொல்லுகின்ற பலகீனம் தான் பலம். இயேசுனுடைய பலகீனமாக இந்த உலகம் பார்த்ததால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். இயேசு மறிக்கலை. மறிக்கிறதுனா பல்லு போய் சொல்லு போய் டபக்குன்னு மண்டையை போடுறது, அது மறிக்கலை. இயேசு மறித்ததை தியானிப்போமாகனு எனக்கு டென்ஷன் ஆயிரும். அவர் மறிக்கலை, கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு அர்த்தம் அவரது பலம் அவர் பயன்படுத்தவில்லை. அவருடைய பலகீனம்தான் அவரது பலம். பலகீனமாக இந்த உலகம் பார்க்கறது அன்பு, பாசம், நேசம், பற்று, மன்னிப்பு, பொறுத்து கொள்ளுது, இதைத்தான் பலகீனமாக பார்க்குது. உங்களுக்கு எனக்கும் இடைவிடாமல் உயிர்ப்பதற்கு ஒரே வாய்ப்பு, மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள ஒரே வாய்ப்பு இந்த உலகம் பலமாக சொல்வது தான் பலகீனம். பலகீனமாக உலகம் சொல்லுவதுதான் பலம். இறைவன் எல்லாரையும் இடைவிடாத பேரானந்தத்தில் மூழ்கி வாழ, சுற்றும் நடக்கிற எதுவும் உங்களை ஒருபோதும் சலனம் செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.